फ्रेंड्स सुधंद्र यूट्यूब स्पेशल इनकी वीडियो इतना सुधंद्र यूट्यूब स्पेशल पाकपर अब नम्बर हिस्ट्री अम्बर फ्रीडम वांगो कष्टपट अलप अदम रे इंपार्टान कोशन ना ये आंसर पड़पें सुंद्र दिन यार अदर कुेवा अब रे कोशन नम फर्स्ट पापो ना ऐश्वर्य नहीं पाटद तमिल वर्कशॉप நீங்க பார்த்துட்டு இருக்கது இண்டிபெண்டன்ஸ் டே யூடியூப் ஸ்பெஷல் இந்த யூடியூப் ஸ்பெஷல்ல நான் ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் ஒன் வந்து சுதந்திர தினத்துக்கு யார் கொடியேற்றுவார்கள் இன்னொன்னு வந்து குடியரசு தினத்துக்கு யார் கொடியேற்றுவார்கள் அப்படினு கேட்டிருந்தேன் சுதந்திர தினத்துக்கு நம்ம நாட்டு பிரதமர் வந்து ரெட் ஃபோர்ட்ல கொடியேற்றுவாங்க மத்த நாட்ல மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர்கள் கொடியேற்றுவார்கள் இதே வந்து குடியரசு தினம் அதாவது ரிபப்ளிக் டேக்கு யார் கொடியேற்றுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம் நாட்டின் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி அதாவது அவர்தான் வந்து ராஜ்பாத் வீதியில வந்து கொடியேற்றுவாரு இதே வந்து மத்த ஸ்டேட்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா வந்து கவர்னர்ஸ் கொடியேற்றுவாங்க ஓகேவா சோ நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை அந்த கதையோட கிளைமாக்ஸ் நான் வந்து இந்த வீடியோட எண்ட்ல தான் சொல்றேன் சோ இந்த வீடியோ முழுசா பார்த்தா அந்த கதை எப்படி முடியும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சோ என்ன கதை அப்படினா வினோபாவே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு और मैप फ्रेंड्स और नम इंडिया मैप अंत मैप नम पजिल विवाद एबिसी पजिल चीन विपल अरे पजिल अप पजिल मारे आखिर इत पक पाती अब और आंगल कट पड़ी अगर स्टूडेंट को अपुर पक ना इंडिया मैप पिना पाती ह्यूमन बाडी और स्ट्रक्चर सर इन पजिल किल्च स्टूडेंट को स्टूडेंट सालव पड़ा இந்த கதையோட क्लाइमेक्स நம்ம லாஸ்ட்ல பாப்போம் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ फ्रेंड्स இந்தியாவோட சுதந்திரம் வந்து ரொம்ப பேரோட கஷ்டம் ரொம்ப பேரோட துயரங்கள் எத்தனை உயிர்களை நம்ம பலி கொண்டிருக்கோம் இதெல்லாம் ஏன் நடந்துது எதுக்கு நடந்துது அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம் फ्रेंड्स இந்தியா எதுக்கு ஃபேமஸ் இந்தியால என்னென்னலாம் இருந்துது பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இந்தியால என்னென்னலாம் இருந்துது அப்படி கேட்டிங்கன்னா வைரங்கள் வைடூரியங்கள் தங்கம் अभी तंगम रिच कंट्री इज फेमस फॉर गोल अब गूगल टाइप पड़ी फर्स्ट वर्द इंडिया ओकेवा सो तंगम नम इंडिया आना इमिया सो ऐसी ट्रेजर्स का वाई बिकॉज ऑफ द फॉरेन एंट्री ना सो ब्रिटिश आलू सर वे यूरोप फ्रांस जर्मन इतमी एद कंट्री आलूंग अब सर இவங்க வரதுக்கு முன்னாடி இந்த இந்தியாவை யார் ஆண்டுட்டு இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டையே இந்த தமிழ்நாடு மூணா பிரிச்சிடலாம் சேரன் சோழன் பாண்டியன் அப்படின்னு பிரிக்கலாம் இன்னும் போகினீங்கன்னா முகலாயர் எம்பையர் அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜயநகர சாம்ராஜ்யம் இப்படி நிறைய சாம்ராஜ்யங்கள் நிறைய கௌரவர்கள் வந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஆண்டது தான் நம்ம இந்தியா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்கோட காமா அப்படிங்கறவரே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் என்ன வந்து அவர் எப்படி இந்தியாக்கு வந்தாரு அப்படினு கேட்டிங்கனா அவரோட ரூட் வந்து एक्चुअली இந்தியாக்கு கிடையவே கிடையாது எதற்கியா இந்தியாக்கு வந்தாரு இந்தியால இருக்கிற ட்ரெஷர்ஸ் பார்த்தாரு இங்க இருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா தோணுச்சு சோ வந்தாரு இங்க இருக்குறத எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார் அங்க இருக்குறத இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார் அந்த இப்போ வந்து வாஸ்கோட காமா வந்த மாதிரியே ஜெர்மன்ல இருந்து வந்தாங்க டச்ல இருந்து வந்தாங்க आधिकता आक्रमिक சோ நீங்க வங்காளத்தின் நவாப் ஃபேமஸ் வங்காளத்தின் நவாப் நவாப் வந்து பிரிட்டிஷோட கொடுமைகளை எடுத்து சொல்லும்போது பிரிட்டிஷ்க்கும் அந்த நவாப்க்குமே ஒரு பெரிய போரே நடந்துது அந்த போர்ல வந்து நவாப் தோத்துட்டாரு சோ வங்காளம் ஃபுல்லாவே வந்து பிரிட்டிஷ் கையில போயிடுது அப்படி போன அப்படி ஆக்கிரமிச்ச கொஞ்சமா ஆக்கிரமிச்சு நம்ம மொத்த இந்தியாவுமே ஆக்கிரமிச்சிட்டாங்க பிரிட்டிஷ் ஓகேவா பிரிட்டிஷ் வந்து எப்படி தெரியுமா நம்மள வந்து ரொம்ப ஒரு அடிமைகளா அகதிகளா ஒரு சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல ரொம்ப ஃபெமைனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த ஃப்ளூ வைரஸ் வேற
இந்த பாத்தீங்கன்னா இப்ப 2020ல ஃபேமஸ் என்னது கொரோனா வைரஸ் 1920ல ஃபேமஸ் என்னது இந்த ஃப்ளூ வைரஸ் தான் இந்த ஃப்ளூ வைரஸால ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு நியர்லி இந்த வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா 10 மில்லியன் பீப்பிள் ஹேவ் டைட் டு தி ஃப்ளூ வைரஸ் அப்படினே சொல்லலாம் ஓகேவா சோ இந்த மாதிரி நம்மள ஒரு ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணி ஆனா என்ன அவங்க சொல்றத தான் நம்ம பண்ணனும் ஏனா நம்ம நாட்டு அரசர்கள்லாம் அவங்க கிட்ட கை அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம் இந்தியால இருந்து அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்ததால சோ வந்து பிரிட்டிஷ் வந்து எல்லாருமே ஒரு அகதிகளா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க பிரிட்டிஷ் வந்து டாக்ஸ் சால்ட் டாக்ஸ் போட்ட ஒரே ஆள் நம்ம பிரிட்டிஷ் மட்டும் தான் இருப்பான் சோ அப்படி போட்டு நிறைய என்ன சொல்றது இப்போ சால்ட் டாக்ஸ் மட்டும் இல்ல நிறைய விஷயத்த சொல்லலாம் பிரிட்டிஷ பத்தி நம்ம இந்தியா வந்து ஃபேமஸ் ஃபார் ஸ்பைசஸ் ரைட் இந்த ஸ்பைசஸ்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் மற்ற நாட்டு ஆளுங்கலாம் வந்து நம்ம நாட்டுல இருந்தாங்க ஸோ அந்த ஸ்பைசஸை நீங்க இனிமே இந்தியாவில் விளைவிக்க கூடாது நீங்க எப்பவுமே வந்து இண்டிகோ மட்டும்தான் விளைவிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்னாச்சு நம்ம கல்டிவேஷன் பேட் அஃபெக்ட் ஆச்சு அப்ப வந்தவர் தாங்க இந்த காந்தி சரி காந்தி வந்து தன் வாழ்க்கை முழுக்கையும் உண்மையை மட்டுமே பேசினார் உண்மையை மட்டுமே தன் வாழ்க்கை முழுக்கும் கொண்டிருந்தார் அஹிம்சை வழியை மட்டும் பின்பற்றினார் ஏன் இதெல்லாம் பண்ணார் அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு என்ன தெரியுமா காந்தி வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ அதாவது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் படிச்சுட்டு இருக்கப்போ என்ன அது அவருக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் வந்திருக்கு ஸ்மோக்கிங் இருந்ததுனால என்ன இருக்கு நம்ம ஸ்மோக்கிங்னா நம்ம வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது ஸ்மோக் பண்றது ஸோ என்ன பண்றாரு அவங்க அக்கா அப்புறம் அவங்களோட அண்ணனோட நாங்க இதெல்லாம் வித்துட்டு ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாரு இது ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு வைரல் நோயால் அஃபெக்ட் ஆயிருக்கவரு அவருக்கு வந்து ஒரு நாள் தெரிய வருது அப்புறம் அன்னைக்கு வந்து செம்மையா திட்டி விட்டுறாரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை அன்னைக்கு முடிவெடுத்தாருங்க அன்னைக்கு காந்தி முடிவெடுத்தாரு ஒரு பொய் சொல்லக்கூடாது அப்புறம் எந்த விஷயத்துக்கும் திருடக்கூடாது அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்கும் உண்மையை மட்டுமே பேசணும் அப்படின்ற ஒரு லெட்டரை அவங்க அப்பா கெழுத்துறாரு அவங்க அப்பா கிட்ட கொடுக்கும்போது அவங்க அப்பா அதை கிழிச்சு போட்டுறாரு மகனே நீ எனக்கு உண்மையா இருக்கணும்னு நான் வந்து செக் பண்ண போறதும் இல்ல நீ எனக்கு உண்மையா இருக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்ல உண்மையா இருந்தா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கை முழுக்கையும் காந்தி தனக்காக அர்ப்பணித்துக் கொண்டார் நிறைய இந்த மாநாடுகள் நிறைய வட்டமேசை மாநாடுகள் எல்லாம் கூட கலந்துட்டார் காந்தி அதுக்கப்புறம் என்னாச்சு நிறைய மதசார்பு கூட்டங்கள் அப்படின்னு சொல்றமே அது சொல்லும் போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லாம மறந்துருப்பேன் என்ன ஜாலியன் வாலாபாகா ஜாலியன் வாலாபாகில் நடந்தது ரொம்ப பெரிய துயரங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன பார்க்கு அந்த பார்க்கில் வந்து குழந்தைகள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மாநாடு ஒன்று நடக்குது ஒரு தலைவர் பொறுப்பில் ஒரு சின்ன மாநாடு நடக்குது எப்படி நீங்கள் மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி பார்த்துட்டாரு பிரிட்டிஷ் அதிகாரி பார்த்துட்டு அந்த ஜாலியன் வாலாபாக் பார்க்குக்கு வந்து ஒரே ஒரு என்ட்ரி ஒரே ஒரு எக்ஸிட் தான் ஸோ வந்து கேட்டை மூட சொல்கிறாரு எல்லாருமே ஷூட் அவுட் பண்ண சொல்கிறாரு ஸோ நிறைய பேருக்கு தங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கிணத்துல குதிச்சிடுறாங்க நம்ம பிரிட்டிஷ் கையில செத்துறக்கூடாது நம்ம கிணத்துல போய் குதிச்சு செத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது கிணத்துல செத்துட்டாங்க நிறைய பேர் பிரிட்டிஷ் புல்லட் பட்டு செத்துறாங்க ஸோ ஆக மொத்தம் அங்க இருந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மாநாடு இந்த ஜாலியன் வாலாபாக் ப்ரொடெஸ்ட் அப்புறம் நிறைய நம்ம இந்தியாவில ப்ரொடெஸ்ட் வர ஆரம்பிச்சது ஏன் இந்த ப்ரொடெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் த ஃப்ரீடம் இப்போ நம்மளுக்கு 2020ல கொரோனா வைரஸ் போனா போதும்னு இருக்கும் ஆனா நான் சொல்ற 1910ல இந்த மாதிரி என்னது வந்தே மாத்திரம் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஃபயர் மட்டும்தான் எல்லார இடத்துலயும் இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவை ஒரு ஃப்ரீடம் நம்ம இந்தியா வந்து யார் மேலேயும் டிபெண்ட் ஆயிடக்கூடாது நம்ம தனியா இருக்கணும் நம்ம வந்து நான் யாரு இடத்துலயும் போய் தயங்கி நிக்க கூடாது நம்ம சுதந்திரமா வாழணும் நம்ம சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தன் இன்னும் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட சில பேரை சொல்றேன் ஃபர்ஸ்ட் காந்தி நம்ம தேச தந்தை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலகங்காதர் திலக் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகத்சிங் அதுக்கப்புறம் ஜான்சி ராணி இப்படி என் லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இவங்கெல்லாம் இந்த ப்ரொடெஸ்ட்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் த ஃப்ரீடம் இந்த மாதிரி இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அங்க வந்து பிரிட்டன்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஒரு முடிவுக்கு வருதோ இல்லையோ பிரிட்டன்ல வந்து இந்த ஆட்சியை கைப்பிடிக்கணும் ரைட்டா அப்போ வந்து ஒரு தேர்தல் நடக்குது 1945ல ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் வந்து நம்ம
தொழிலாளர் இயக்கம் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. அவங்க எந்தெந்த பேசிஸ்ல வெற்றி பெற்றாங்க, அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா அது போன்ற சில சிறை பிடிச்ச நாடுகளை விடுவிச்சிடணும், ஒரு 3 வருஷத்துக்குள்ள விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க தொழிலாளர் இயக்கம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட லாஸ்ட் வைஸ் பர்சன், லாஸ்ட் வைஸ் ராய் அப்படின்னு சொல்லலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன். இந்த பேட்டன்ன்றவர் தான் நம்ம இந்தியாவை கடைசியாக வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆளு. இவர் வந்து பிப்ரவரி மாதம் வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. இவருக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து சொல்கிறாங்க ஜூன் மாதம் போல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேட்டன் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துடலாம், ஒரு June 5-6 போல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பேட்டனுக்கு வந்து இந்த August 15 டேட் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச டேட் பார்த்தீங்கன்னா August 15, ஓகேவா? ஸோ பேட்டன் வந்து August 15 தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே போல் August 15 அன்னைக்கு மவுண்ட் பேட்டன் இந்தியா சுதந்திரம் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பேட்டன் வந்து நிறைய லீடர்ஸோட நிறைய என்ன சொல்கிறது, காந்தி, அப்புறம் அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா, சர்தார் வல்லபாய் பட்டேல், பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ் இப்படி நிறைய லீடர்ஸோட பேசினாங்க. முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறமா தான் August 15 அவங்களுக்கு வந்து எனது ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஆனால் முனிவர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, August 15 வந்து ஒரு நல்ல நாளே இல்லை, 2 நாள் தள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பேட்மேன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. பேட்மேன் வந்து கண்டிப்பாக August 15 night 12 மணிக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தார், ஓகேவா? ஸோ அப்படி தான் நம்ம நாட்டுக்கு நம்ம போராடி சுதந்திரம் பெற்று தந்திருக்கோம். இந்த வருஷம் 74வது சுதந்திர தினம் கொண்டாடுறோம், அடுத்த வருஷம் 75வது சுதந்திர விழாவை கொண்டாடுவோம், ரைட்டா? இந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம வந்து இந்தியாவில் ரொம்ப கிராண்டாக நடக்கும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வீடியோட எண்ட்ல வந்துட்டு நான் என்ன சொன்னேன், முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பசில வந்து பிரிச்சு கொடுக்குறாருல்ல, எல்லாருக்கும் பிரிச்சு இந்த ஆங்கிள் ஒரு ஆங்கிள் பிரிச்சு கொடுத்துறாரு. இந்தியா மேப் பின்னாடி வந்து ஒரு மனிதனோட உடலை எல்லாரும் ட்ரை பண்றாங்க, எல்லாரும் ஸ்டேட் வச்சு ட்ரை பண்றாங்க. ஆனா யாராலுமே வந்து அந்த பசில வந்து சௌரமா சால்வ் பண்ண முடியல. அந்த கேம்ப் இங்க இருக்குன்னா ஒரு சின்ன பையன் அங்க இருக்கான். அந்த சின்ன பையன் வந்து, வினோபாவே நான் வந்து சால்வ் பண்றேன், தைரியமா வந்து மனிதனோட உடலை, அவனுக்கு எல்லா அவன் கேம்ப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பின்னாடி இருக்கிறத மறந்துட்டாங்க. இந்த பையன், சின்ன பையன் வந்து மனிதனோட உடலை சால்வ் பண்றான். சால்வ் பண்ணி என்ன சொல்லுமா சொன்னான், என்ன இப்படி சால்வ் பண்றான் மனிதனோட உடலை, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மனிதனோட உடல். ஸோ எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ், மனிதன் ஒன்றிணைந்தாலே நாம் எப்பவுமே உயர்வோம், ரைட்டா? மனித தன்மை உயர்ந்தாலே இந்தியா எப்பவுமே ஒன்றாயிடும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? திஸ் யஷ்வந்த் பிரசாத், நீங்க பார்த்துட்டு தமிழ் வர்க்ஷாப் இண்டிபெண்டன்ஸ் யூடியூப் ஸ்பெஷல். பாய் பாய், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே ஸ்ட்ராங். ஜெய் ஹிந்த்.